சமயம் தாசு என்ற ஒரு சிறிய பறவை பறந்த காடு ஒன்றில் வாழ்ந்து வந்தது. கோடை காலத்தில் ஒரு நாள் கொடூரமான காட்டு தீயானது கொழுந்துவிட்டு எரிந்தது. அதன் தீப்பிழம்புகள் காட்டிலிருக்கும் பல மரங்கள் விலங்குகளை விழுங்கிக் கொண்டிருந்தது. மற்ற பறவைகள் வானில் உயரமாக பறந்து வெகு தொலைவில் உள்ள பாதுகாப்பான இடத்திற்கு சென்று கொண்டிருந்தன. ஆனால் தாசுவால் தன்னுடைய அருமையான இருப்பிடம் மற்றும் எரிந்து கொண்டிருக்கும் இடத்தை விட்டு செல்வதற்கு மனம் வரவில்லை. இரவும் பகலும் தன் ஆற்றல் முழுவதையும் உபயோகித்து தனது சிறு அலகில் ஆற்று நீரை நிரப்பிக்கொண்டு முன்னும் பின்னும் அலைந்து காட்டுத்தீயை அணைக்க தாசு முற்பட்டது. அந்த சிறிய பறவை தாசுவின் அரிதான துணிச்சலும் அசைக்க முடியாத மன உறுதியும் போற்றத்தக்க வகையிலிருந்தது. சிறிது நேரத்தில் பெரும் மழை காடுகளின் மீது பொழிந்து காட்டு தீயை தணித்தது. ஆம் நண்பர்களே, உங்களிடம் உள்ள மன உறுதியை கொண்டு சுற்றுப்புற சூழ்நிலையையும் மாற்றிக்கொள்ளும் முயற்சிகளை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். ஒரு நல்ல செயலை முழு முயற்சியோடு செய்யும் போது ஆண்டவர் நமக்கு துணையாயிருந்து உதவுவார். மொழிகள் 14:23 கூறுகிறது, கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும், வெறும் பேச்சினால் வருவது வறுமையே என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.